ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஹாப்பி கிச்சன். இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது வாட்டர் கேண்டில் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறீங்க. இந்த தீபாவளிக்கு நீங்கள் தண்ணியில் விளக்கேற்றி தீபாவளியை கொண்டாடுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனே வரும். இப்போ வாட்டர் கேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு ரெண்டு கிளாஸ் பவுல் வச்சுருக்கேன். நீங்கள் வந்து கிளாஸ் டம்ளர் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். கொஞ்சம் டெக்கரேஷனுக்காக வாட்டர் பால்ஸ் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நேற்று தண்ணியில் போட்டு ஊற வச்சு எனக்கு வந்து பால்ஸ் ஊறி விடுறேன். அந்த பால் வந்து எடுத்துருக்கேன். இப்போது இந்த பவுலில் தண்ணி ஃபில் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து நீங்கள் ஒரு பாதி வந்து ஃபில் பண்ணிக்கோங்க, ஃபுல்லாக ஃபில் பண்ணுறாதீங்க. இப்போது இதே மாதிரி எல்லா பவுல்லையும் தண்ணி வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இன்னொரு பவுலில் வந்து நான் வந்து சங்கு சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட சங்கு சோழி அந்த மாதிரி தான் இருந்து சேர்த்துக்கோங்க. அப்படி உங்கள்கிட்ட எதுவுமே இல்லைன்னா கலர் பொடி இல்லை, கோலமாவு கலர் கோலமாவு பொடி இருக்குல்ல, அதை சேர்த்துக்கோங்க. அதை சேர்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக தான் இருக்கும். இப்போ இதை எடுத்து உரமாக வச்சுருங்க. இப்போது இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் ஷீட் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு மூடி வச்சு ரவுண்ட் ஷேப்பில் இருக்க ஒரு மூடி வச்சுக்கோங்க. வச்சு அதை வந்து கட் பண்ணி ஒரு ரெண்டு பீஸ் வந்து இதில் வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து வரைஞ்சி கட் பண்ணிக்கலாம். இதில் தான் நம்ம வந்து திரி வந்து நிற்க வைக்க போகிறோம். அதனால் வந்து ஒரு ரெண்டு ஷீட் வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதில் வந்து திரி வந்து போடணும். இப்போது நீங்கள் இந்த தண்ணியில் வந்து ஒரு லேயர் வர வரைக்கும் விளக்குக்கு ஊற்றுற எண்ணெய் வந்து நீங்கள் வந்து ஊற்றிக்கோங்க. அந்த வந்து தண்ணி வந்து ஃபுல்லாக வந்து உங்களுக்கு மறைஞ்சி எண்ணெய் தெரியும், அந்த அளவுக்கு ஊற்றினா போதும். இப்போது இந்த ஷீட்டு சென்டரில் சின்னதாக வந்து ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. ஹோல்ஸ் போட்டுட்டு அந்த திரியை வந்து இந்த ஹோல்ஸ் வழியாக வந்து கொண்டு வர போகிறோம். அதனால் வந்து சின்னதாக வந்து போட்டுக்கோங்க. இப்போது இந்த மாதிரி வந்து திரியை போட்டுக்கோங்க. திரியை போட்டதுக்கப்புறமா இதை வந்து நம்ம விளக்கில் வந்து எடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி திரியிலேயே கொஞ்சம் எண்ணெய் வந்து தடவிக்கோங்க. இப்போ இந்த எண்ணெயில் வந்து இந்த ஷீட்டை வந்து வச்சுருங்க. பொறுமையாக பார்த்து வைங்க. வச்சதுக்கப்புறமா இதே போல் அந்த விளக்கே நம்ம வந்து இப்போ வந்து வாட்டர் கேண்டில் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம விளக்கேற்றிடலாம். சூப்பரான வாட்டர் கேண்டில் ரெடி ஆயிடுச்சு. இந்த தீபாவளிக்கு நீங்கள் தண்ணியில் விளக்கேற்றி தீபாவளியை கொண்டாடுங்க. அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.